ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சாரா வேவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் கிடையாது எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கேஸ் லைன்லாம் சொல்கிறாங்களே ஸோ அதில் வந்து நம்ம வந்து குக்கர் செட் எல்லாமே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ ரேட்டெல்லாம் இப்போ நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றுமே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும் எதர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கப்போ இந்த ஆஃபர் வந்து எனக்கு வந்தது ஸோ அது மூலியமாக தான் நான் இதை வந்து வாங்கினேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாயி ஒரு சாஸ் பேனு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி ஒரு தோசைக்கல் ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி சீசனிங் பண்ணது தான் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கிட்டே நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ரஃபாக சாப் பண்ண ஆனியனை வந்து போட்டுக்கோங்க ஸோ நம்ம என்ன தான் வந்து ஹெல்த்தியாக வந்து குக் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம குக் பண்ணுற பாத்திரம் ஒன்று இருக்குல்ல ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து நான்ஸ்டிக் தான் வந்து யூஸ் இருந்தேன் ஸோ அதுதான் வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நமக்கு எல்லாமே அதில் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து நான் எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மூணு மட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ வந்துச்சு மூணுமே சேர்த்து பட் ரீசனபுளாக இருந்தது எனக்கு என்னமோ நம்ம ஆன்ஸ்டிக்கே என்னதான் வந்து அழகாக இருக்குதுன்னு அவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்கினாலும் அது கெடுதல் தானே ஸோ ஒன் ஸை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வாங்கினா இது லைஃப் லாங் நமக்கு அப்படியே கூடவே இருக்கும் இதை வந்து நம்ம என்ன தான் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கினாலும் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அது லாங் லைஃப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெறும் கடாயில் ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதாவது இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப அதிக காசு கொடுத்து இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த திங்ஸு தான் வந்து கிச்சன்லேயே வந்து நான் அதிகமான மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பாத்திரம் வாங்குகிறேன் அப்படின்னா அது இதுக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிக்கிறப்போ கடையெல்லாம் கூட ஓரளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்து குக் பண்ணிடலாம் பட் நமக்கு தோசைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து சீசனிங் பண்ணாமல் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து தோசை உடுத்து ஊற்றுறப்போ நமக்கு தோசை வந்து பிஞ்சு போச்சுனாலும் ரொம்ப கஷ்டம் எடுக்க முடியலனாலும் ரொம்ப கஷ்டம் ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே சீசனிங் பண்ணது தான் ஒரு சிலர் வந்து தெரியாமல் இருப்பீங்கல்ல ஸோ இப்போ வாங்கிட்டு எப்படி சீசனிங் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி கிட்டே கேஸ்ட்ரோயின் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது இந்த வானல் வந்து நம்ம போட்ட ஆனியனை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துட்டேன் ஸோ இதை எடுத்துட்டு நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம்ல ஆயில் அந்த ஆயில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பேன் நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஊற்றி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கோங்க ஸோ அதை சுற்றி விட்டுட்டு அந்த ஸ்மோக் வந்து வெளியில் வரது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான அளவு ஸோ பாத்திரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இருக்க பேக் சைட்லாம் வந்து இந்த மாதிரியே வந்து சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் உடனே குக் பண்ணாலும் இதை தான் வந்து பண்ணணும் ஆல்ரெடி குக் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது பண்ணால் போதுமாக இருக்கும் ஸோ பா பாத்திரம் வந்து நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி வந்து லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் ஆனியன்லாம் போட வேண்டியதில்லை லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி படாமல் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் தான் வந்து இது லைஃப் நல்லாயிருக்கும் மற்ற ரெண்டு பாத்திரமும் நான் இதே மாதிரி வந்து சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் முடிஞ்ச அளவு வந்து நம்ம நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கேஸ்ட் ஆயின் அந்த மாதிரி இரும்பு பாத்திரம் அந்த மாதிரிக்கு வந்து இல்லை மண் சட்டி ஸோ அந்த மாதிரி வந்து மூவ் ஆகுறதுக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸ் பள்ளியில் வாங்கலாம் எது ரீட் ரீசனபுளாக இருக்கும் ரேட்டு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இல்லை நாளை அழைச்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போடாமல் இருந்ததில்ல ஸோ அதுக்கு காரணம் வந்து நான் திரும்ப ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து என்னாச்சு தெரியல வீடியோ போடலை அப்படின்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன் இப்போது வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் ஸோ அதனாலையும் வேண்டி நான் வீடியோஸ் போடலை இதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன் பாய் தேங்க்